வாழைக்குளம் செங்கழி நீரம்மன் சடல் திருவிழா, திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தியாகிகள் நினைவு தினம். ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் தியாகி சதுக்கத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. புதுச்சேரி பாண்டே மூலம் உற்பத்தி செய்யும் ஐஸ்கிரீம் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. கடந்த ஆட்சியில் எந்த திட்டத்தையும் அமல்படுத்தாமல் பலவீனமான முதலமைச்சராக மட்டுமே நாராயணசாமி செயல்பட்டு வந்துள்ளார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வாழைக்குளம் செங்கழி நீரம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற 93 ஆண்டு சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த செங்கழி நீரம்மன் ஆலயத்தில் 93 ஆண்டு சடல் திருவிழா கடந்த 26 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக சடல் திருவிழா வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் அணிந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஜூலை 30 தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி ஏஐடியுசி சார்பில் கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் சதுக்கத்திற்கு மலர் வளையம் வைத்து கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். ஜூலை 30 தேதி தியாகிகள் 85 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஏஐடியுசி சார்பில் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரிலிருந்து மறைமலை அடிகள் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் சதுக்கத்திற்கு மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் சங்க தலைவர் ரவி, செயலாளர் அபிஷேகம், கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொது செயலாளர் சேது செல்வம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் ஏஐடியுசி சிஐடியுசி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தியாகிகள் சதுக்கத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பாண்டேவில் உற்பத்தி செய்யப்படும் ஐஸ்கிரீம் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரியில் கூட்டுறவு நிறுவனமான பாண்டே மூலம் பல்வேறு பால் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல் அமுல் ஐஸ்கிரீம் வகைகளையும் உற்பத்தி செய்து தென்னிந்தியா முழுவதும் விநியோகித்து வருகின்றது. இந்நிலையில் இதன் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்காக தேசிய பால்வள வாரியத்துடன் ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய பால்வள வாரியத்தின் மண்டல தலைவர் ராஜீவ், அலுவலர் விநாயகம், புதுவை கூட்டுறவு பதிவாளர் முகமது மன்சூர் மற்றும் பாண்டே அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த ஆட்சியில் எந்த திட்டத்தையும் அமல்படுத்தாமல் பலவீனமான முதலமைச்சராக மட்டுமே நாராயணசாமி செயல்பட்டு வந்துள்ளார் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், மருத்துவ இடஒதுக்கீட்டில் 27% பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின்போது மத்திய அரசை வலியுறுத்தப்பட்டதாகவும், அதன்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது மருத்துவக் கல்வியில் 27% பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியுள்ள மத்திய அரசிற்கு புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்துடைய எண்ணப்படி நம் நாட்டினுடைய பிரதமருடைய இந்த அறிவிப்புக்கு புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்திய நாட்டின் பிரதமருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதுச்சேரியில் முதியோர் விதவை உதவித்தொகையை உயர்த்தி உடனடியாக அமல்படுத்திய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், கடந்த கால காங்கிரஸ் அரசை கவிழ்த்து தனது செல்போன் உரையாடல் ஒட்டு கேட்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும், கடந்த காலத்தில் நிதி இருந்தும் எந்த ஒரு திட்டத்தையும் அமல்படுத்தாமல் ஒரு பலவீனமான முதலமைச்சராக மட்டுமே நாராயணசாமி செயல்பட்டு வந்துள்ளார் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள், முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள், மீனவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவரவர் பெற்று வந்த உதவித்தொகையில் 500 ரூபாய் உயர்த்தி இன்றைக்கு அறிவித்து
அதை உடனடியாக அமலுக்கும் கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு 120 கோடி ரூபாய் வந்து ஏழை மக்களுக்கு அதிகப்படியாக நிதி உதவி கொடுக்குறார். ஏன்னா இன்றைக்கி வந்து வந்து உயர்ந்து வருகின்ற பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு விலைவாசி உயர்வை கருத்து கொண்டு உதவித்தொகை உயர்த்தி கொடுக்குறாரு. இது வந்து வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு எந்த முதலமைச்சராக இருந்தாலும் செய்யக்கூடியது. இதை கூட பொறுத்து கொள்ள முடியாத முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி அரசு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் நடந்த தேர்தலில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதியோர் தொகையை 3000 ரூபா உயர்த்தி கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அந்த வந்து 5 ஆண்டு காலத்தில் 30 ரூபா கூட உயர்த்தி கொடுக்காத ஒரு முதலமைச்சர் தான் அவர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் ஜூலை 30ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 90. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 120,815. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1793. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 53. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 18. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 5. மாகே பாதிக்கப்பட்ட நபர்கள் 14. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 82. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 118,043. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 979. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 5,317. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 14,93,907 நபர்கள். குப்பைகளை தரம் பிரிக்கும் QR குறியீடு பொருத்தும் திட்டத்தை ராஜ்பவன் தொகுதியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநகராட்சி, புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை மற்றும் ரிசிட்டி நிறுவனமும் இணைந்து புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் வாயிலாக குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து குப்பை மேடு உருவாவதை தடுப்பது முக்கிய சாராம்சமாகும். அதன் முதன் முயற்சியாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் QR குறியீடு பொருத்தி இத்திட்டத்தை ராஜ்பவன் தொகுதியில் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநகராட்சி ஆணையர் சிவக்குமார், மாநகராட்சி சுகாதார அதிகாரி துளசிராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ரீசிட்டி நிறுவனத்தின் உறுப்பினர்கள், தூய்மை பணி ஆய்வாளர் எத்திராஜ் மற்றும் ஸ்வச்சதா கார்பரேஷன் மேற்பார்வையாளர்கள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிலத்தகராறில் விறகு கடையை சூறையாடியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லெனின் வீதியில் முருகன் என்பவர் கடந்த 40 வருடங்களாக விறகு கடை வியாபாரம் செய்து வருகிறார். தற்போது அந்த பகுதி தங்களுடையது என்று ஒரு தரப்பினர் அவர்களை காலி செய்ய வலியுறுத்திய நிலையில் முருகன் தரப்பினர் நீதிமன்றம் மூலம் தடை வாங்கியுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து எதிர்த்தரப்பினர் இடத்தை காலி செய்யுமாறு தொல்லை கொடுத்ததாகவும் 20-க்கும் மேற்பட்டவர்களுடன் முருகனின் விறகு கடையை அடித்து சூறையாடி உள்ளனர். இதனை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் லெனின் வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டபோது காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் விறகு கடையை சூறையாடியவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓம் சக்தி சேகர் கடந்த 10 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் மீண்டும் அராஜகம் தலை தூக்க தொடங்கியுள்ளதாகவும் காவல்துறை ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் லெனின் வீதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு நடப்பாண்டிலேயே வழங்கியிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் கூறியுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு நடப்பாண்டிலேயே வழங்கியிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரியில் உள்ள அனைத்து பிரிவுகளுக்கும் பொருந்தும் வகையில் மருத்துவ பட்டப்படிப்பு, பட்ட மேல்படிப்பு, எம்டி, எம்எஸ், பல் மருத்துவம், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் இடஒதுக்கீடு பொருந்தும் என்று அறிவித்திருப்பது நாடு போற்றும் மகிழ்ச்சிக்குரியது என்றும் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். எந்த பிரதமருமே செய்யாத ஒரு விஷயத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிசி மக்களுக்கு வந்து செஞ்சுக்கிறாங்க. 27% ஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் கடந்த காலங்களில் அந்த இளைஞர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவனுடைய மேற்படிப்பை வந்து தொடர முடியாமல் வந்தாங்க.
இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஓபிசி சமூகம் நாடு முழுக்க இருக்கிற ஓபிசி சமூகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது வந்து பின்தங்கிய மக்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடும் நடப்பாண்டு 2020-21 ஆண்டில் வந்து பின்தங்கிய மக்களுக்கு கூடுதலாக 10% இடஒதுக்கீடு வாங்கியிருப்பது கூடுதல் வந்து மகிழ்ச்சியை வந்து தருது. இந்திய மக்கள் போற்றி கொண்டாட வேண்டும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ கல்வியில் இடம் கிடைக்குமா, இடஒதுக்கீடு கிடைக்குமா என்று ஏங்கி தவித்த 5550 மாணவ மாணவியர்களுக்கு நடப்பு ஆண்டிலேயே பாரத பிரதமர் நம்பிக்கை ஊட்டியுள்ளதாகவும், சமுதாயத்தில் பின்தங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சுமார் 10% இடஒதுக்கீடும் நடப்பு ஆண்டிலேயே வழங்கியிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு அறிவித்துள்ள மத்திய அரசின் முடிவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் புதிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. இதனை முன்னிட்டு மாநிலம் யூனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் கல்வி அமைச்சர்களிடையே இணையவழி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இதில் துணைநிலை ஆளுநர் மாளிகையிலிருந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டசபையில் இருந்தபடி முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து இடஒதுக்கீடு தொடர்பான முடிவை வரவேற்று புதுச்சேரி முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அகில இந்திய அளவில் மருத்துவக் கல்லூரிகளில் 15% இடங்களை மத்திய அரசின் தொகுப்பிற்கு அளிக்கப்பட்டதில் கடந்த பல ஆண்டுகளாக 27% இடஒதுக்கீடு பெற முடியாமல் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு சமூக நீதி கிடைக்காமல் இருந்து வந்தது. இது சம்பந்தமாக பல வழக்குகள் நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் பாரத பிரதமர் மோடி வரலாற்று சிறப்பான கொள்கை முடிவை அறிவித்துள்ளார். நம் நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி இடங்களில் அனைத்திந்திய தொகுப்பிலும் பிற்படுத்தப்பட்டோர் 27%, பொருளாதார ரீதியாக நலிவுற்ற பிரிவினருக்கு 10% அளித்துள்ள மத்திய அரசின் முடிவு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சமூக ரீதியான ஒரு பெரும் செயலை செய்துள்ள பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி அரசின் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் இதனால் இந்த ஆண்டு MBBS படிப்பில் கூடுதலாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 1500 மாணவர்களும், மருத்துவ பட்ட மேற்படிப்பில் கூடுதலாக 2500 மாணவர்களும் பயனடைவார்கள். இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காலி பணியிடங்களை நிறைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா தடுப்பூசியை அரசு பொதுப்பணித்துறை நிறுவனங்கள் மூலம் தயாரித்து அனைத்து மக்களுக்கும் இலவசமாக விரைந்து செலுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதுச்சேரியில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தி காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பரிந்துரைத்த கொரோனா நோயாளிகளிடம் கட்டணமாக வசூலித்த பணத்தை புதுச்சேரி அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களிடம் பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதுச்சேரியின் மக்கள் நலத்திட்டங்களான வீடு கட்டுமானம், இலவச மனைப்பட்டா, திருமண உதவித்தொகை, முதியோர், விதவை, ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்தும் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் புதுச்சேரி பிரதேச தலைவர் ஆனந்த் தலைமை தாங்கினார். மேலும் பிரதேச குழு உறுப்பினர்கள் சஞ்சய், அஜித், செல்வராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிரதேச செயலாளர் சரவணன், மாணவர் சங்க தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இப்போராட்டத்தில் நவீன், சத்யா உட்பட நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவழி கிராமத்தில் 3 நாட்கள் நடைபெறும் கொரோனா தடுப்பூசி முகாமை தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவழி தொகுதிக்குட்பட்ட மணவழி கிராமத்தில் புதுச்சேரி வைஷ்ணவ சபை நிர்வாகியும் தன்னார்வலருமான மங்கைவேந்தன் ஏற்பாட்டில் 100% தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் விதமாக 3 தினங்கள் மணவழி அரசு ஆரம்ப பள்ளியில் சிறப்பு தடுப்பூசி முகாம் துவக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் கலந்து கொண்டு தடுப்பூசியின் நன்மைகள் பற்றி எடுத்துரைத்து தன்னம்பிக்கை கலைக்குழுவின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் அனைவருக்கும் பழச்சாறுகள் வழங்கப்பட்டது. மேலும் மணவழி கிராமத்தினர் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த தன்னம்பிக்கை கலைக்குழுவினர் மந்தைவெளி, கடைவீதி, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பாடல்கள் இசைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இவ்விழாவில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரி மருத்துவர் தரணி,
அரசு ஆரம்ப பள்ளி முதல்வர் சிவகாமி, ஆரியங்குப்பம் காவல் ஆய்வாளர் தனசெல்வம், உதவி ஆய்வாளர் ரமேஷ், அங்கன்வாடி பணியாளர் அன்னலட்சுமி, மனோகரி, அன்னபூரணி, சுபாஷினி கலைக்குழுவின் நிறுவனர் எலிசபெத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் வைஷ்ணவ சபை செயலாளர் மங்கை வேந்தன் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். விழாவின் நிறைவாக சரவணன் நன்றி கூறினார். வேதனையின் விளிம்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உலர்கிறார் என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் விமர்சனம் செய்துள்ளார். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுவாமிநாதன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், சுதந்திர வரலாற்றில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி நிறைவேற்ற முடியாத திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேதனையின் விளிம்பில் ஏதேதோ உளறி வருவதாகவும், அவர் செல்போனை ஒட்டு கேட்டு ஆட்சியை கவிழ்த்து விட்டதாக கூறுவதாகவும், அவர் ஆட்சியின் அவலங்கள் பிடிக்காமல் காங்கிரஸ் கட்சியினர் வெளியேறியதால் தான் ஆட்சி கவிழ்ந்ததாகவும், எல்லாரும் ஒட்டு கேட்கிற வேலையை ஆரம்பிச்சதே வந்து காங்கிரஸ் அதை திசை திருப்புவதற்காக, அதாவது ஆட்சி கவிழ்ந்ததுன்னா ஒரு இயலாமையில கவிழ்ந்தது, 5 ஆண்டுகள் வந்து தோல்வியை சந்திச்ச அரசாங்கம், அதாவது வந்து தானாக தான் ஆட்சி கவிழ்ந்ததை தவிர ஒட்டு கேட்டு கவிழ்ந்ததுன்றது வந்து நம்ம ஏற்புடையதில்லை. அதாவது அரசாங்கத்தினுடைய தோல்வி நம்ம அவங்க நாராயணசாமி வந்து கடந்த காலங்களில் வச்ச ஒரு கோஷம், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, இப்போ பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் 7 ஆண்டுகள் இருக்குதுன்னும் போது எல்லா எம்எல்ஏவும் விருப்பப்பட்டாங்க, இந்த மாநில நலன் கருதி, அதாவது ஆட்சி கவிழ்ப்புன்றது தான் கிடையாது, மாநில நலன் கருதி அவங்க வந்து மக்களுக்காக எடுத்த மிக சிறப்பான முடிவு என்னன்னா, மத்திய அரசினுடைய உதவி தேவை, மத்தியிலும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி, அது பாரதிய ஜனதா கட்சி அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் வந்து பிற கட்சியிலேருந்து பாஜகவுக்கு அணைஞ்சாங்க. அது சுயநலம் கிடையாது, மக்களுடைய நலன். இதில் ஒட்டு கேட்புன்னா நிரூபிக்க தயாரான்னு பாருங்கள், நாராயணசாமி அதை வந்து நிரூபித்தார், கோர்ட் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே தைரியம் தான். நாராயணசாமி அவர்கள் வந்து ஒட்டு கேட்டாங்கன்னு நிரூபிக்க சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் கடைசி பிரதமர் மன்மோகன் சிங் தான் என்றும், நாடு முழுவதும் காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாகி உள்ளதாகவும், சொற்ப இடங்களிலும் காங்கிரஸ் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும், புதுச்சேரியில் ஆட்சியை இழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் காங்கிரஸில் யாரும் பிரதமராக முடியாது, ஆனால் இத்தாலியில் வேண்டுமானால் ராகுல் பிரதமராக முயற்சிக்கலாம் என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் விமர்சனம் செய்துள்ளார். நம்ம இந்தியாவிலேயா பாகிஸ்தான்லையா இல்லைன்னா வந்து அமெரிக்காவிலேயே நான் அவரை கேளுங்க, இந்தியாவில் வந்து ஒருபோதுமே வந்து நான் சொல்கிற மாதிரி காங்கிரஸினுடைய கடைசி பிரதமர் வந்து மன்மோகன் சிங், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸில் முதல்ல வந்து அவங்க இப்போ எத்தனை இடம் ஜெயிக்க முடியும், எங்கே காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ் இல்லாத பாரத நாடு உருவாகிடுது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இருந்த இப்போ புதுச்சேரி மாநிலமே இழந்துட்டாங்க, பஞ்சாபில் நிலை தடுமாறுது, எங்கே காங்கிரஸ் இருக்குது, அவங்க காங்கிரஸ் வேணால் ராகுல் காந்தி வந்து பிற நாட்டுக்கு வேணால் பிரதமர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அதாவது இத்தாலியில் வேணால் புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 102 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 93 ரூபாய்க்கும் விற்பனை ஆகி வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 101.95 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 93.51 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் குறித்து கூறும் துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கருத்துக்கள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். புதுச்சேரியினுடைய விமான தளத்தை விரிவுபடுத்த சம்பந்தமாக முதலில் முதல் கட்டமாக ஒரு 104 ஏக்கர் தமிழ்நாட்டிலிருந்து எடுப்பதற்கான ஒரு முயற்சியை இப்பொழுது புதுச்சேரி அரசு எடுக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசுக்கு சொந்தமான கொஞ்சம் இடத்தையும் உடனடியாக நம்முடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு கொடுப்பதற்கான ஒரு கோப்பை அனுப்ப சொல்லியிருக்கிறோம். நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,525 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 732 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். வாழைக்குளம் செங்கழி நீரம்மன் சடல் திருவிழா, திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தியாகிகள் நினைவு தினம், ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் தியாகி சதுக்கத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. புதுச்சேரி பாண்டே மூலம் உற்பத்தி செய்யும் ஐஸ்கிரீம் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்தானது. கடந்த ஆட்சியில் எந்த திட்டத்தையும் அமல்படுத்தாமல் பலவீனமான முதலமைச்சராக மட்டுமே நாராயணசாமி செயல்பட்டு வந்துள்ளார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் குற்றச்சாட்டு. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.